தலைமை செயலகத்தில் திரு சத்யபிரதா சாகு தலைமையில் தற்போது ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து விரிவான தகவலை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் முத்து நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் முத்து, இந்த ஆலோசனை கூட்டம் குறித்து விரிவா பதிவு பண்ணுங்க. சென்னை தலைமை செயலகத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு காணொலி காட்சி மூலம் தற்பொழுது ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனையில் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர். அதாவது குறிப்பாக சொல்லுவதால் மே 2 தமிழக சட்டப்பேரவைக்கான அந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெறுகிறது. இது குறித்த ஆலோசனை என்பது முக்கியம் பார்க்கப்படுகிறது. அதாவது கடந்த 2 தேர்தல் ஆணைய அதிகாரிகளுடன் தொடர் ஆலோசனையில் சத்யபிரதா சாகு ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு சமூக இடைவெளி கடைபிடிக்கும் விதமாக எத்தனை மேசைகள் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்த ஆலோசனை என்பதும், மேலும் மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்தார். இந்த சூழ்நிலையில் குறிப்பாக சொல்ல வேண்டால் நாடு முழுவதும் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மாநிலங்களில் உள்ள கட்டுப்பாடுகளை கருத்தில் கொண்டு எவ்வாறு வாக்கு எண்ணிக்கை நடத்துவது என்பது குறித்து இந்திய தேர்தல் ஆணையத்துடன் நடைபெற்ற காணொலி காட்சி கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. அதே போல வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக மாவட்ட வாரியாக அனைத்து கட்சி கூட்டம் நடத்தியும் இந்த தேர்தல் அதிகாரிக்கு கூறியுள்ளோம் என்றும் ஏற்கனவே சத்யபிரதா சாகு தெரிவித்திருந்தார். குறிப்பாக தமிழகத்தில் பல இடங்களில் வாக்கு எண்ணிக்கை நடத்தப்படும் அறைகள் பெரிய இடவசதியுடன் உள்ளது, எனவே மேசைகளை குறைக்கும் வாய்ப்புகள் குறைவுதான் எனவும் ஏற்கனவே குறித்திருந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். இந்த நிலையில் மேசைகள் குறைத்தால் சுற்றுகள் எண்ணிக்கை அதிகரித்து முடிவுகள் வெளிவர பல மணி நேரங்களாகும். அதே போல நீண்ட நேரம் வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் அரசு ஊழியர் மற்றும் கட்சி பிரதிநிதிகளுடைய பல நடைமுறை சிக்கல்கள் என்பது உள்ளது. இது போன்ற அனைத்து அம்சங்கள் குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. அதே போல வாக்கு எண்ணிக்கை சுற்றுகள் அதிகரிப்பது, வாக்கு எண்ணிக்கையில் கலந்து கொள்ளும் கட்சி முகவர்களுக்கு கரோனா சோதனை எடுப்பது உள்ளிட்டவை குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருகின்றன. அதே போல நாளுக்கு நாள் கரோனா நிலை என்பது மாறுபட்டு வருவதாலும், மாவட்டங்களில் கரோனா எண்ணிக்கை என்பது மாறுவதாலும் அனைத்து அம்சங்களை கருத்தில் கொண்டும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து கொரோனா தொற்று வழிகாட்டு நெறிமுறையை பின்பற்றி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் எனவும் அது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்பொழுது ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அது ஸ்ட்ராங் ரூம்ல எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அதே போல கண்டெய்னர்களில் எதுவும் மர்மமான முறையில் உள்ள நுழைவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இது தொடர்பாகவும் ஏற்கனவே பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளது. அது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்பொழுது மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள மையங்களில் மர்மமான வாகனங்கள் வளர்ந்து உள்ளிட்டவை தொடர்பாக அரசியல் கட்சி அறிஞர்கள் புகார் அளித்து வருகின்றன. அது போன்ற சம்பவங்கள் இது இனிவரும் காலங்களில் நடைபெறாமல் இருப்பது தொடர்பாகவும், அது மட்டுமல்லாமல் அது தொடர்பாக அங்குள்ள அதிகாரிகளிடம் அது அறிக்கையும் இது ஏற்கனவே கேட்கப்பட்டுள்ளது. இதுவரை எந்த முறைகேடுகளும் நடைபெறவில்லை என்று அங்குள்ள அதிகாரிகள் ஏற்கனவே தெரிவித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் இந்த மே 2 நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கை குறித்து ஆலோசனை கூட்டம் என்று தற்பொழுது தொடங்கியுள்ளது. இதில் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் கலந்துள்ளன. இதில் மே 2 நடைபெறக்கூடிய வாக்கு எண்ணிக்கை எந்த ஒரு பாதிப்பும், அதே போல சிறப்பான முறையில் வாக்கு எண்ணிக்கை முழுமையாக நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்ற சூழலில் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டம் வந்து சென்னை தலைமை செயலகத்தில் சத்யபிரதா சாகு தலைமையில் தொடங்கியுள்ளது. உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.